தூத்துக்குடியில் 66வது கூட்டுறவு வார விழாவானது நடைபெற்றது. விழாவில் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் வரவேற்புரை வழங்கினார். பணியாளர் கூட்டுறவு சிக்கனாலய சங்கத்தில் ஸ்பிக் பணியாளர் கூட்டுறவு சிக்கனாலய சங்கம், தூத்துக்குடி மாவட்ட காவலர் கூட்டுறவு சிக்கனாலய சங்கம், பணியாளர் கூட்டுறவு சிக்கனாலய சங்கத்தில் போலீஸ் கூட்டுறவு சங்கமான தூத்துக்குடி மாவட்ட காவலர் கூட்டுறவு சிக்கனாலய சங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது இடமாக சாத்தாங்குளம் தாலுகா ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கனாலய சங்கம், நகர குற்ற வங்கிகளில் சிறந்த வங்கியாக கருப்பு தொடர்பான குன்றோ தலைமையம் மேலே கொண்டாடும் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர்கள் மற்றும் அந்த செக்ரட்டரி வந்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நகர கூட்டுறவு வங்கி, மேலும் கூட்டுறவு வங்கி, தூத்துக்குடி மேலும் கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் மேலும் தான் நகர கூட்டுறவு கடன் சங்கம் வேளாண்மை கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கத்தின் விற்பனை சங்கத்தில் தூத்துக்குடி வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கம், மீனவர் கூட்ட சங்கத்தில்
கருவைக்குளம் மீனவர் கூட்டுறவு சங்கம், கருவைக்குளம் மீனவர் கூட்டுறவு சங்கம், மாறு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் கர்சர்குளம் அர்ஜுன பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், கர்சர்குளம் அர்ஜுன பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், நசவாள சங்கத்தில் புதூர் தேவாங்கர் கைத்தறி நசவாள கூட்டுறவு சங்கம், புதூர் தேவாங்கர் கைத்தறி நசவாள கூட்டுறவு சங்கம், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தில் வெங்கட் ராமானுஜபுரம் பனைவள கூட்டுறவு சங்கம், வெங்கட் ராமானுஜபுரம் பனைவள கூட்டுறவு சங்கம், சிறப்பாக பணியாற்றிய நியாயவிலைக்கடை பணியாளர்கள், சிறப்பாக செயலாற்றிய நியாயவிலைக்கடை பணியாளர்கள், மாப்பிள்ளையின் வழக்கமான குற்ற கடன் சங்கம், சிறப்பான பொதுச்சேரிக்கை மையம், சிறப்பாக பணியாற்றிய நியாயக்கடை விற்பனையாளர்கள், ஆண் விற்பனையாளர்கள், தூத்துக்குடி சாலை ஊர் காவல் பெருமாள், தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மக்கள் பணி மன்றத்தாலே பணியாளர் ஆவார், ஊர் காவல் பெருமாள் விற்பனையாளர், திருச்செந்தூர் சாலம் மணி ஆழ்வார்த்தை நகரி கூட்டுறவு பண்டசாலை மணி ஆழ்வார்த்தை நகரி கூட்டுறவு பண்டசாலை, கோவில்பட்டி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு பணிச்சங்க பணியாளர் சீனிவாசன், சிறப்பாக பணியாற்றிய நியாயக்கடை பெண் விற்பனையாளர்கள், தூத்துக்குடி சாலை சே லதா சபத்தியாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கருஞ்சங்கம், சார் லதா சபத்தியாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கருஞ்சங்கம், திருச்செந்தூர் சங்கம் சித்திரை மேல் சாத்தாதிநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கருஞ்சங்கம் சித்திரை மேல், கோவில்பட்டி சங்கம் காத்தினாண்டி தருமிப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கருஞ்சங்கம், சிறந்த பொது சேவை மையமாக திரு எம் ஜான்ஸ்டன் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்ண சாலை, ஜான்ஸ்டன் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை
கூட்டுறவு சங்க பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற கிரேடுதா சமூக சூழலில் அதை அடுத்து செகண்டரி சிவக்கு தயா, மூன்றாம் பரிசு கோகுல், நான்காம் பரிசு ராஜகுரு செல்வர். அடுத்ததாக கூட்டுறவு சங்க கூட்டுறவு பணிபுரியும் பணியாளர்களின் குழந்தைகளுக்கான பரிசு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஜெயஸ்ரீ, முதல் பரிசு ஜெனிஷா சைனி, இரண்டாம் பரிசு பாஸ்டி டெனோ, மூன்றாம் பரிசு. அடுத்ததாக தூத்துக்குடி துவாரவிழாவில் கடலூரில் பெறும் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்ட மத்திய வங்கி தலைமைகளின் சார்பில் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கான கடனுதவி மகளிர் சுய உதவி குழு, சிவசக்தி விதிகள் மகளிர் சுய உதவி குழு, தொடர்ந்து பின்னர் மூலம் புதுவசம் மாநகராட்சி மகளிர் சுய உதவி குழுவுக்கு ரூபாய் 8 லட்சம் வழங்கப்படுகிறது. ஐஸ்வர்யா மாநகராட்சி மகளிர் சுய உதவி குழுவுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஸ்பின்னர் நிலை மூலம் சித்திரவேல் என்பவருக்கு நுகர்வோர் கடன் ரூபாய் 49,000 காசோலை வழங்கப்படுகிறது. ஸ்பெக்னர் சார்பில் சித்திரவேல் என்பவருக்கு ரூபாய் 49,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செல்வமுத்து விக்னேஷ் அவர்களுக்கு வீட்டு அடமான கடன் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கடனுதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் தூத்துக்குடி கீழூர் நகர கூட்டுறவு வங்கியின் சார்பில் உத்தண்டு ராஜ் அவர்களுக்கு ரூபாய் 50,000 காசோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தூத்துக்குடி கீழூர் நகர கிளையின் சார்பில் மாற்றுத்திறனாளி கடன் இன்சனிங் என்பவருக்கு ரூபாய் 50,000 காசோலை வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பிரைம் நகர கிளையின் சார்பில் வீட்டு அடமான கடன் திரு பரமசிவம் அவர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்படுகிறது. பிரேம் நகர் கிளை சார்பில் வீட்டு அடமான கடன் திரு கைதான் என்பவருக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்கப்படுகிறது. எடையபுரம் கிளையின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடனுதவியாக திரு காளியப்பன் மகளிர் சுயதவி குழுவினருக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு 6 மணி நேரங்களின் சார்பில் சுய உதவி குழுவினர் சிந்து மகளிர் சுய உதவி குழுவுக்கு ரூபாய் 10 லட்சம் வரைக்கான கடனுதவி வழங்கப்படுகிறது. சிந்து மகளிர் சுய உதவி குழுவினர் தொடர்ந்து மார்க்கெட் கிளையின் சார்பில் கிளையின் மூலம் சாய் மலர்கள் மாணவர்